கஷ்டஹர்த்ரே த்விதேகாய பக்தேஷ்ட சைதாயினே விநாயகாய விபவே ஸ்ரீ கணேசாய மங்களம். உலகெங்கிலும் வாழும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள். மே 23ஆம் தேதி முதல் அக்டோபர் 11ஆம் தேதி வரை சனி வக்ரகதியில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பலாபலன்களை இப்பொழுது பார்க்கின்றோம். இந்த வக்ரகதி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். வக்ரகதினா முதல்ல என்னன்னு தெரியணும். பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, வக்ரகதினா அந்த குறிப்பிட்ட கிரகம் வந்து பின்னாடி ரிவர்ஸ் கியர் போட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, எந்த கிரகமும் முன்னோக்கி மட்டுமே நகரும், பின்னோக்கி நகர்வதற்குண்டான வாய்ப்புகளே கிடையாது. அப்ப ஏன் வக்ரகதினா பின்னோக்கி நகர்றதுன்னு நீங்க தான் சொல்றீங்களே அப்படின்ட்டு உங்களை மாதிரி ஜோசியர்கள் சொல்றாங்களே அப்படின்னா, இது டெக்னிக்கலா கொஞ்சம் பார்த்தேன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வக்ரகதி அப்படிங்கிறது வந்து சனி பகவான் இருக்கிற ராசியிலிருந்து 5வது ராசி அங்க சூரியன் வருகின்ற பொழுது சனி வக்ரகதி அடையிறாரு. 9வது ராசிக்கு வந்து அந்த 9வது ராசியை கடக்கும் பொழுது வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இது வந்து 4வது ராசிக்கு வந்து ஒரு பாதியிலேயே ஆரம்பிச்சிடும், 9வது ராசி தாண்டி வரும்பொழுது அந்த டைம்ல அந்த வக்ர நிவர்த்தி அடையும். இது எப்படி அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா சயின்டிபிக்கா பார்த்தேன்னா நம்மளுடைய பூமி வந்து, பூமி மட்டும் இல்ல நவ கோள்களும் 9 கிரகங்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறார்கள். நீள்வட்ட பாதைனா எலிப்டிக்கல் ஆர்பிட்ல, எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்திட்டு வரும்பொழுது அந்த கருவுல வரும்பொழுது அந்த கருவுல வந்து இந்த கிரகங்கள், நம்மளும் கருவா சுத்திட்டு இருப்போம் நம்ம பூமியும், இந்த சனி கிரகம் குரு கிரகம் போன்ற பிளானட்ஸும் அந்த மாதிரி கருவுல வரும்பொழுது நம்ம பூமியிலேருந்து பார்க்கும் பொழுது சூரியனை காட்டிலும் பின்னோக்கி நகர்ற மாதிரி, அதாவது ட்ரெயின்ல போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்க ட்ரெயின்ல போகும்போது நிக்கிற செடி கொடிகள்லாம் பின்னாடி போற மாதிரி இருக்கும், நாம தான் முன்னாடி போயிட்டு இருக்கோம். அதனால அந்த கிரகங்கள் அந்த செடி கொடிகள்லாம் பின்னாடி போற மாதிரி ஒரு இல்யூஷன் தோணும், ஒரு மாயை தோன்றும். அந்த மாயைக்கு பெயர் தான் நம்ம சாஸ்திர பிரகாரம் வக்ரகதி அப்படின்ட்டு. முன்னோக்கி நகரும் பொழுது ஃபாஸ்டா முன்னாடி போற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், அந்த கிரகங்கள்லாம் முன்னாடி ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும், அந்த நகர்வுக்கு பெயர் அதிசார பெயர்ச்சின்ட்டு. இப்பொழுது கரண்ட்லி குரு அதிசாரமா போயிட்டு இருக்காரு. வருகிற மே 23ஆம் தேதி முதல் அக்டோபர் 11ஆம் தேதி வரை சனி வக்ரகதியில பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு இல்யூஷன் ஏற்படும். இந்த வக்ரகதி காலகட்டத்துல சனியின் பாதிப்புகள் நற்பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். பொதுவா ஒரு பலன் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு சாஸ்திர ரீதியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேரா போயின்னு இருக்கிற கிரகம் ஒரு என்ன ஒரு பலனை கொடுத்துட்டு இருக்கோ அந்த கிரகம் வக்ரகதியில பின்னோக்கி நகரும் பொழுது உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற பலனுக்கு நேர் ஆப்போசிட்டா பலனை கொடுப்பாங்க. இப்ப சனி பகவான் உங்களுக்கு கெடுதலை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா, வக்ரகதி காலகட்டத்துல இந்த சனி பகவான் இப்ப கொடுத்துட்டு இருக்கிற கஷ்டத்தை நிறுத்திட்டு கொஞ்சம் ரிலீஃப் கொடுப்பாரு. நல்லது கொடுப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும், நல்லது கொடுக்க மாட்டாரு. சனி தான் இருக்கிற இடத்தையும் கெடுப்பாரு, தன்னுடைய பார்வைப்படும் இடத்தையும் கெடுப்பாரு. அதனால இருக்கிற இடத்த கொஞ்சம் கஷ்டத்தை குறைச்சு கொடுப்பாரே தவிர கெடுதலை குறைச்சிக்க மாட்டாரு. இதுதான் பொதுவான ரீதியான அண்டர்ஸ்டாண்டிங். சாஸ்திர பிரகாரம் என்ன சொல்லியிருக்குங்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வக்ரகதியில இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க பிறக்கும் பொழுது ஜனனகால ஜாதகத்துல சனி பகவான் வக்ரமா இருந்தார்னா இப்ப இந்த வக்ரகதி காலகட்டம் உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கும். அதாவது ஒரு ராஜயோகம்,
உங்க ஜாதகத்துல சனி நேரா இருக்காரு, வக்கரமா இல்லை அப்படின்னா இந்த வக்கரகதி காலகட்டம் சில சங்கடங்களை சந்திப்பீர்கள். இது மற்ற கிரகங்களின் அமைப்பையும் சேர்த்து பார்க்க வேண்டும் பலன் சொல்லும் பொழுது. அதனால இப்ப நம்ம சொல்றது எல்லாமே பொது பலன் மட்டுமே. இந்த வக்கரகதியினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்வதற்குண்டான நேரம் இப்பொழுது. அதற்குண்டான பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, கடந்த காலங்கள்ல உங்களுக்கு நல்லது பண்ண வேண்டிய சனி பகவான் நல்லது பண்ணாம இருக்காரு. ஆனா குரு பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சியை கடந்த ஒரு 1.5 மாசமா கொடுத்துட்டு இருக்காரு. 3rd இடத்துல குரு மறைஞ்சிருந்த காலகட்டத்துல பண விவகாரங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருந்தது. ஆனா சனி 3rd இடத்துல இருந்தா நல்லது பண்ண வேண்டியவர் இன்னும் உங்களுக்கு நல்லது கொடுக்காம இருக்காரு. இதற்கு காரணம் உங்களுக்கு மட்டும் கொடுக்கல, அவரு கெடுதலை கொடுக்கல, உலகத்துக்கு அதாவது பூமிக்கு கெடுபலன்களை தந்துட்டு இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பூமிக்கு நம்ம பூமி மாதாவுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 டிகிரி பார்த்தா தசமஸ்தானம் அப்படிங்கிற காலபுருஷ லக்னத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 பாயிண்ட்ங்கிறது மேஷ லக்னம். அந்த காலபுருஷ லக்னத்துக்கு தசமஸ்தானமான மகர ராசியில சனி ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால உலகத்துக்கு கர்மா பலன்களை நிறைய கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது வீட்டுல வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு மனிதருக்கு தன்னுடைய தந்தை இறந்தார்னா எப்படி கர்ம பலன் வந்துடுதுன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி உலக மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப கர்ம பலன் அவங்களுக்கு வந்துடுதுன்னா, அதாவது பூமிக்கு வந்திருக்கு, அதனால அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல வீக் பாயிண்ட் இருந்ததுன்னா அந்த கர்ம பலன் நமக்கும் தாக்குதல் ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு சங்கடமான சூழ்நிலையில இருக்கிறதுனாலதான் இப்பொழுது இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த வக்ர சனி பெயர்ச்சியானது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதல்களை தரப்போறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இதனால் வரைக்கும் ஒன்றும் எங்களுக்கு பெருசா பண்ணல சார், நாங்க நிறைய கொடுப்பீங்க கொடுப்பாருன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா எங்களுக்கு எந்த விதமான கொடுப்பனையும் கொடுக்கல சனி பகவான் அப்படின்ட்டு நீங்க புலம்புறது என் காதுல விழருது. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய நண்பர்கள் விருச்சிக ராசி நண்பர்கள் எனக்கு தொடர்பில் இருக்கிறார்கள். அவர்களின் புலம்பல்களை தினம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அவர்களின் கஷ்டத்தை. உங்களுடைய வளர்ச்சி, எழ வேண்டிய வளர்ச்சி இப்பொழுது நடக்காம இருக்கு. ஆனா இந்த சனி வக்ர பெயர்ச்சியானது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போறது. உச்சம் தொடும் ராசிகள் வரிசையில் நீங்களும் இருக்கீங்க. அதாவது உச்சம் தொடும் ராசிகள் வரிசையில மேஷ ராசி நண்பர்கள், ரிஷப ராசி நண்பர்கள், துலாம் ராசி நண்பர்கள், விருச்சிக ராசி நண்பர்கள் வருகிறீர்கள். இவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் நடக்கிறதுக்கு உண்டான நேரம். அப்ப மிதுன ராசிகள்லாம் நடக்காதன்னா அதற்குண்டான பலாபலன்களை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதுல போய் பார்த்தீங்கன்னா கிளியரா புரியும். இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு 3rd இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்ரகதி அடைந்து பின்னோக்கி நகரக்கூடிய பலனை என்ன தருவாரு அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஹி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி செகண்ட் ஹவுஸ். செகண்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது 2nd இடம்ங்கிறது வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம். ஆனா 2nd இடத்துக்கு அவர் வரல. 2nd இடத்துக்கு வந்தா என்ன பலனை கொடுப்பாரோ அதுல ஒரு 50% அவங்களுக்கு கொடுப்பாரு. 2nd இடம்ங்கிறது சொன்ன மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானம், அந்த வார்த்தைகளில் சற்று குழப்பம் ஏற்படுத்துவாரு. அதே சமயம் பண விவகாரங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும். பண விவகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பண விவகாரங்கள் சற்று தாமதமாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய பணம், அதாவது நீங்க உங்களுக்கு கலெக்ட் ஆக வேண்டிய பணம் எல்லாம் வெளியில அப்படியே தேக்க நிலையை சந்திக்கும். இது தேக்க நிலையை சந்திக்கிறதுனால எங்களுக்கு வளர்ச்சி இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டா வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு உண்டான பண வரவுகள் எப்பொழுது வரும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, குரு பகவான் வக்ரகதி அடைந்து பின்னோக்கி நகர்ந்து மகர ராசிக்குள்ள வந்து மீண்டும் வக்ர நிவர்த்தி அடைந்து கும்பராசிக்குள்ள போகும் வராரு. அப்போ எப்போன்னா நவம்பர் 20ஆம் தேதி. அதற்குண்டான பலன் அப்போதான் கிடைக்கும். அது அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் சனி கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை குரு தர வேண்டியதை தடாம தடுக்க மாட்டாரு. அவர் கொடுக்க வேண்டியதை தராம இருப்பாரு.
இப்படி ஒரு தடங்கல்கள் இருக்கிறதுனால நீங்க பண்ண வேண்டிய பரிகாரத்தை முதல்ல சொல்லிடுறேன். உங்க வீட்டுல வெள்ளிக்கிழமை தோறும் இந்த வக்ர சனி பெயர்ச்சியில சனியின் பாதிப்புகள் உங்களுக்கு பெருசா இருக்காது. ஆனா குரு உங்களுக்கு சாதகமா இல்லைங்கிற காரணம்தான் உங்களுக்கு சங்கடத்தை தரும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இரண்டாம் வீட்டு அதிபதி சாதகமற்ற சூழ்நிலையில இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி இருக்கும், ஆனா பண வரவுகள் தான் உங்களுக்கு சாதகமா இல்லை. அந்த தொழில் வளர்ச்சி இருந்தாலும் பண வரவுகள் சாதகமாக மாறுவதற்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டா, வெள்ளிக்கிழமை தோறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 7:30 முதல் 9 மணிக்குள், இது குளிகை நேரம், இந்த டைம்ல உங்க வீட்டுல இருக்கிற உங்க சுவாமி சந்நிதியில, உங்க வீட்டுல ஒரு சுவாமி படம் எல்லாம் வச்சிருப்பீங்கல்ல, அந்த சுவாமி சந்நிதியில ஒரு சின்னதா ஒரு பாத்திரம் இல்ல ஒரு தட்டு, அது வெள்ளி தட்டா இருந்தா விசேஷம், இல்ல எவர் சில்வர் தட்டு இருந்தா சார் இருக்கு, எங்களுக்கு வசதி இல்ல பிளாஸ்டிக் தட்டு தான் இருக்கு, தப்பே கிடையாது, கடவுளுக்கு எந்த உலோகமும் முக்கியம் கிடையாது, ஆனா நமக்கு அந்த கடவுளுக்கு கொடுக்கற மரியாதை தான் முக்கியம், அதனாலதான் வெள்ளி தட்டுன்னு சொன்னேன், அது இருந்தா நல்லது இல்லாட்டினா தப்பு கிடையாது. ஒரு வெள்ளி தட்டோ இல்ல எவர் சில்வர் தட்டோ இல்ல பிளாஸ்டிக் தட்டோ இல்ல தாமர தட்டு காப்பர் பிளேட் இது இருந்ததுன்னா அதை எடுத்து அங்க இந்த சுவாமி சன்னிதியில அந்த தட்டை வச்சுட்டு, உங்களுக்கு தெரிந்த லக்ஷ்மி ஸ்தோத்திரங்கள் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்ல அப்படின்னு கேட்டா கனகதாரா ஸ்தோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம் ஆதிசங்கர பகவத் பாதால் ஒரு ஏழை வீட்டுல சொல்லப்பட்ட மந்திரம், தன்னுடைய முதல் மந்திரம், அவர் வாயால சொல்லப்பட்ட முதல் ஸ்தோத்திரம், அவர் கையால அவரே எழுதின சொன்ன ஸ்தோத்திரம் அது. இந்த மந்திரத்தை சொல்வதனால் அந்த வீட்டுல, குறிப்பா இப்பவும் அந்த வீடு காலடிங்கிற கேரள மாநிலத்தில் உள்ள காலடிங்கிற ஊர்ல இப்பவும் அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லப்பட்ட வீடு உள்ளது. அந்த வீட்டுல நெல்லிக்கனிகள், தங்க நெல்லிக்கனிகள் மழையாக பொழிந்ததாக சரித்திரம் கூறும் உண்மை. அந்த மாதிரி உங்க வீட்டுல சரித்திரம் நடக்கணும் அப்படின்னு கேட்டா, வெள்ளிக்கிழமை காலை 7:30 முதல் 9 மணிக்குள் குளிகை நேரத்தில் ஒரு வெள்ளி தட்டு அல்லது தாமர தட்டு இல்ல பிளாஸ்டிக் தட்டு ஏதாவது ஒண்ணு எடுத்து அந்த சுவாமி சன்னிதியில வச்சுட்டு அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை 3 தடவை சொல்லணும் இல்ல 4 தடவை சொல்லணும். கணக்கு வந்து மினிமம் 3 அல்லது 4. இதை சொல்லும் போது ஒவ்வொரு அம்பாளின் நாமாவை சொல்லும் போதும், நாமான்னா பெயர், நாமாவை சொல்லும் போதும் அங்கம் ஹரேஹே அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த மந்திரத்தை சொல்லும் போது ஒவ்வொரு லைன் முடியும் போதும் உங்க கையில நீங்க வந்து அதுல வந்து ஒரு 50 காயின், 54 காயின் எடுத்து வச்சுக்கோங்க, 1 ரூபாய் காயின் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லைன் முடியும் போதும் இந்த காயினை அந்த தட்டுல வச்சுட்டு வாங்க. இது எப்படி வைக்கணும்னா, அந்த காயினை மெதுவா வைக்கணும், டமால்னு போடக்கூடாது, மெதுவா வச்சுட்டு வாங்க. இதை வார வாரம் செய்து வர அந்த வெள்ளிக்கிழமை பண்ற அந்த காயினுக்கு அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மேல இருக்கிற காயின்ல ஒரு சந்தனமும் குங்குமமும் வச்சுட்டு அந்த காயின் இருக்கு பாருங்க, அந்த தட்டுல இருக்கிற காயின் அதுதான் அம்பாலா பாவிக்கணும். அதாவது லக்ஷ்மியா பாவிச்சு அந்த அம்பாலை நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்க அந்த மந்திரத்தை சொல்லி அந்த காயினை பூஜை பண்ணும் பொழுது அந்த காயின்ல இருக்கிற ஆகர்ஷண சக்தி உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு வரவேண்டிய பண வரவை கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் உங்களுக்கு உண்டான இந்த சனி வக்ரகதி காலத்திற்கு உண்டான பரிகாரம். நீங்க கோயிலுக்கு போக வேண்டாம், இல்ல பசுமாட்டுக்கு தானம் கொடுக்க வேண்டாம், இல்ல வயோதிகர்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், இதை பண்ணுங்க. இதை பண்ணினாலே உங்க வீட்டுல பணம் வந்து சேரும், உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். இதை யாரு வேணா பண்ணலாம், விருச்சிக ராசி நண்பர்கள் மட்டும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாருமே பண்ணலாம். இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு உண்டான பலாபலன்களை காட்டிலும் இந்த பரிகாரத்தை தான் இம்பார்ட்டண்டா சொல்லணும்னு தோழித்து சொன்னேன். இதுல விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு யாருக்கு நல்ல பலன் கிடைக்க போறது அப்படின்னு பார்த்தேன்னா, சுய தொழில் செய்பவர்கள், இவங்களுக்கு சொந்தமா தொழில் பண்றவங்க, வியாபாரிகளுக்கெல்லாம் வளர்ச்சி உண்டாகும் நேரம். வளர்ச்சி அப்படின்னு கேட்டா 5ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கு. வக்ர சனியின் பார்வை வளர்ச்சியை கொடுக்கும், எழுச்சியை கொடுக்கும். அதே சமயம் குழந்தைகளுக்கு இருந்து வந்த சோம்பேறித்தனம் விலகும், ஒரு விதமான
மயக்கத்தன்மையிலே இருப்பாங்க குழந்தைகள்லாம், படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சோம்பேறித்தனமா இருக்கும், அடிக்கடி தூங்கணும்னு தோணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எதனால அப்படின்னு கேட்டா, மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் ஐந்தாம் இடத்தை மட்டும் பார்த்தா பரவாயில்ல, 12ஆம் இடத்த விரயஸ்தானம், சயனஸ்தானம்னு சொல்லக்கூடிய சயனஸ்தானம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரு, குருவும் பார்த்துட்டு இருக்காரு. அதனால தூக்கத்துக்கு குறைச்சல் கிடையாது, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும், அதெல்லாம் மாறக்கூடிய நேரம் இது. அதே சமயம் இளம் ஆண் பெண்களுக்கு, திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இப்பொழுது பேச்சு, திருமண பேச்சு நடக்கிறதுக்கு உண்டான நேரம். ஆனால் திருமணம் பண்றதுக்கு இது நேரம் கிடையாது, ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம்தான். அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறது நல்லது. அதே சமயம் பாத்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசியில பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பத்துல குழந்தைகளால் மனக்கஷ்டம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது மாற்றம் ஏற்படும். அந்த குழந்தைகளை நினைத்து பயந்துட்டு இருந்தவங்க எல்லாம் குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் நேர்மைத்தன்மை ஏற்படுறதுனால நன்மைகள் கிடைக்க பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இந்த ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் மற்றும் உத்தியோகஸ்தர்கள், இவர்களுக்கு வேலையில் மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வக்ர சனி பெயர்ச்சி காலகட்டத்துல இருக்கு. அதற்கு காரணம் சனி மட்டும் கிடையாது, வக்ர குருவும் தான் காரணம். சோ இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரத்தை ஏற்கனவே சொன்ன காரணத்தினால, அந்த பரிகாரத்தை நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்து வர உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் பண வரவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை அந்த அம்பாள் உங்களுக்கு வழங்கி, இந்த சனி வக்ர கதி காலகட்டத்தில் இடர்பாடுகள் இல்லாமல் உங்களை காப்பதற்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்துவாள்.